السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أحسن الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني، وسبحان الله وما أنا من المشركين. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த அழைப்பாளர் பயிற்சி முகாத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய என் அருமை இளம் தாயிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் இரண்டாவது நாளாக சினாயா இஸ்லாமிய அழைப்பகத்திலே அழைப்பாளர் பயிற்சி முகாத்தில் நாம் கலந்து கடைசி கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். நான் உங்கள் மத்தியில் தாயிகளின் பண்புகள் என்கிற தலைப்பில் சுருக்கமாக ஒரு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே எங்களுக்கு முன்னால் நேற்றிருந்து இன்று வரைக்கும் உரையாற்றிய மதிப்புக்குரிய ஷேக் அப்துல் வதூத் ஜிஃப்ரி அவர்கள் பல தலைப்புகளில் உங்கள் மத்தியில் விரிவான முறையில் பல விளக்கங்களை தந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக. இந்த அழைப்பு பணி என்பது நபிமார்களுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா கொடுத்த ஒரு பெரிய பொறுப்பு. அவர்கள் அவர்களுடைய 23, குறிப்பாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலம் இந்த இஸ்லாத்துக்காக அரும்பாடுபட்டு அழைப்பு பணியில் ஈடுபட்டது மட்டுமல்ல, தன் உயிரையே அர்ப்பணிப்பதற்கு அவர்கள் தயாராகி பல யுத்த முனைகளையும் சந்தித்து அவர்களுடைய வஃத், அவர்கள் மரணிக்கக்கூடிய அந்த தருவாயில் அவர்களுடைய மிக இரக்கத்துக்குரிய ஒரு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களுடைய சக்கராத்துடைய நிலை பற்றி பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்கள் சஞ்சலப்பட்டு அழுதார்கள். வா கருப அபதா, என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்று அழுதார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் அருமை மகளே, லைஸ அலா அபிக கர்பன் பாதல்யோம், உம்முடைய தந்தைக்கு இன்றைக்கு பிறகு கஷ்டம் கிடையாதுன்னு சொன்னார்கள். கஷ்டப்பட்ட நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டது, இனி எனக்கு பரிசு கிடைக்கக்கூடிய நாள் நெருங்கி விட்டது, நீ கவலைப்படாதே என் மகளே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொன்னார்கள். அப்போ நபி அவர்கள் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்திய அந்த நேரத்திலிருந்து அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் துயரங்களையும் கஷ்டங்களையும் குலை மிரட்டல்களையும் அவதூறுகளையும் சந்தித்தார்கள். அதை சாராளமாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பணி. ஆனால் இந்த பணிக்கு நீங்கள் தயாரென்றால் இது ஒரு முள் பாதை, சிவப்பு கம்பாளங்கள் விரிக்கப்பட்ட பாதை அல்ல, பூக்கள் சொரியப்பட்டு உங்களை வரவேற்கப்படக்கூடிய ஒரு பாதை அல்ல என்பதை நாம் முதல்ல விளங்கிக்கொள்ளணும். வைங்களா, நம்ம பயிற்சி பெற்று மசாலா போகிறோம்னா அடி உத ஏச்சு பேச்சு தான். ஏன்னா நம்ம இந்த தாவாண்ட என்ன, அம்ருபில் மௌரூஃப் அல்லது நகையின் அல்முன்கர், ஒன்று ஏவனும் அல்லது விளக்கும், ரெண்டு ஒன்று தான் இல்லையா, ஒன்று ஏவனும் அல்லது விளக்கணும். ஏவுற எண்ணத்தை இதை செய்யுங்கன்னு சொல்லணும், அதையும் நாலு பேர் கோவப்படுவாங்க. விளக்கிற எண்ணத்தை மக்கள் செய்கிற தவறுகளை செய்யாதீங்கணும், அதுக்கு நாலு பேர் கோவப்படுவாங்க. அப்போ கோபப்படக்கூடிய ஒரு பாதை தான் இது. மக்கள் நம்ம வந்து என்ன செய்வாங்க, கோவப்படுவாங்க, எல்லாரும் இல்லை ஒரு சாரா. ஆகவே இந்த பாதையில் நாம் நம்மை அடியெடுத்து வைத்து விட்டோம். ஆக சோதனைகள் நம்மை வந்து ப
பல முனைகளிலையும் வரும். அப்போ இதில் நாங்கள் என்ன செய்யணும், வெற்றி அடையணும் என்று சொன்னால், நம்மிடத்தில் சில நல்ல பண்புகளை நாம் கட்டாயம் நமக்குள் வைத்து கொள்ள வேண்டும். அப்போ தான் இந்த பாதையில் நாம் வெற்றி காண முடியும், இந்த பாதையில் நாம் வெற்றி காண முடியும். அதில் முதலாவது நம்ம எல்லோரிடத்துலையும் எல்லா காரியத்திலையும் இருக்க வேண்டிய பண்பு என்னென்னு சொன்னால், இஹ்லாஸ், தூய எண்ணம். உமா உமிரு இல்லா லி அபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹுக்காக வேண்டி அவர்கள் வணங்கப்பட வேண்டும் என்று ஏவப்படாமல் இல்லை. அல்லாஹுவை அவர்கள் வணங்குவதாக இருந்தால் என்ன செய்யணும், சூரத்துல் பையனாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் அல்லாஹுவை இஹ்லாசுடன் வணங்க வேண்டும் என்றுதான் ஏவப்பட்டார்கள், அது அன்றி வேறு எதுவும் ஏவப்படவில்லை என்று அல்லாஹ் ஹசர் பண்ணி சொல்கிறான். எல்லா அமல்களுக்கும் இஹ்லாஸ் வேண்டும் என்பது போல இந்த அமலுக்கும் இஹ்லாஸ் வேண்டும். இஹ்லாஸோடு நம்ம இந்த பணியை ஆரம்பிக்கணும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முதல்ல கொண்டு வந்த அந்த பெரிய பொக்கிஷத்துக்கு முதல்ல கொண்டு வந்த ஹதீஸ் என்ன தெரியுமா, இஹ்லாஸ். இஹ்லாஸோடு ஆரம்பிக்கிறான். நீங்களும் உங்களுடைய அமல்களை இஹ்லாஸோடு ஆரம்பிங்க. அப்போ இஹ்லாஸ் வேண்டும். நல்ல விதையை நல்ல நிலத்தில் விதைத்தால் அது நிச்சயம் பயனளிக்கும். இந்த அருமையான இந்த பணியை இஹ்லாஸுடன் நீங்கள் உரிய முறையில் செய்தீங்கன்னு சொன்னால் சந்தேகம் இல்லை, அது என்ன செய்யும், அது பிரயோஜனம் அளிக்கும். நான் நீங்களும் நானும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வதஆலா என்ன சொன்னான் தன்னுடைய பெரிய தந்தை கடைசி கட்டத்திலேயாவது லா இலாஹ இல்லல்லாஹு சொல்லட்டும் உண்டு. அல்லாஹு தஆலா ஒரே அடியில் சொல்லிட்டான், அது உங்களால் இயலாது, அது உங்களுக்கு முடியாத உண்டு. நம்மால் என்ன செய்ய முடியுமெண்டா, காது வரைக்கும் தான் கொண்டு சேர்க்கலாம், செய்தியை பக்குவமாக மக்களுடைய காது வரைக்கும் சேர்க்கலாம். உள்ளத்தில் சேர்க்கிற வேலை யாருடையது, அல்லாஹ்வுடைய. அது எங்களால் முடியாது, அவன் தான் செய். அப்போ நாங்கள் நல்ல வித்தை இந்த தாவா பணியை நல்ல நிலத்தில் நல்ல முறையில் பண்பாடு செய்து கொண்டு போட்டுங்க, இன்ஷா அல்லாஹ் பிரயோசனம் அளிக்கும், எந்த சந்தேகமும் கிடையாது. குறைந்தபட்சம் நம்முடைய கடமையை நிறைவேற்றி விட்டோம், நம்முடைய பணி நிறைவடைந்து விட்டது. அதே நேரத்தில் மக்கள் ஹிதாயத்து பெறணும், அது எங்கள் கையில் கிடையாது. இஹ்லாஸுடன் எங்களை இந்த பணியை ஆரம்பிக்கணும். இது ஒவ்வொரு தாயிடத்திலையும் கட்டாயம் இருக்க வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மூன்று பெரும் அமல் செய்தவர்களை அழைப்பான். அதில் ஒரு ஆலிமையும் அழைப்பான். யாரு, ஒரு ஆலிம், ஒரு காரி உல் குர்ஆன், குர்ஆன் ஓதியவர், ஓதி கொடுத்தவர். அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுத்த நியமத்துகளை சொல்லி காட்டுவான், அவர் அதை ஏற்றுக்கொள்வார். பிறகு நீ இதை என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பார், இந்த நியமத்தை நீ எப்படி பயன்படுத்தினாயா வீணாக்கினாயா. அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், நான் கராத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதினேன், நான் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், இந்த அறிவை நான் கற்றேன், பிறருக்கு கற்றுக் கொடுத்தேன். அல்லாஹ் என்ன சொல்லுவான், பொய் சொல்கிறாய், நீ செய்தது உண்மை, எதற்கு செய்தாய் என்றால் உன்னை மக்கள் நன்றாக அழகான குரலில் ராகமாக குர்ஆன் ஓதக்கூடிய காரி என்று சொல்வதற்காக நீ செய்தாய். அதை மக்கள் சொல்லிட்டாங்க, உன் காதுகளுக்கு சொல்லிட்டாங்க, அதற்காக உன்னுடைய பேர் நோட்டீஸில் போடப்பட்டது, டிவியில் வந்தது, ரேடியோவில் வந்தது, ஃபோட்டோக்குள்ளே வந்தது, வாட்ஸ்அப்பில் வந்தது, எல்லாம் வந்தாச்சு, நீ கேட்டதெல்லாம் கிடச்சி. அது என்கிட்ட திரும்ப என்னது கேட்டு வரேன், நீ கேட்டது கிடைத்து விட்டது, இவன் பொய் சொல்கிறான், இவனை நரகத்தில் வீசுங்கள் என்று அல்லாஹ் சொல்ல மலக்குகள் அப்படியே இழுத்து கொண்டு போய் என்ன செய்வாங்க, நரகத்தில் வீசுவாங்க. யாருங்க, ஒரு தாயி, யாரு, ஒரு காரி. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், நான் ஒரு பேச்சாளன், நான் ஒரு விவாதத்தில் திறமை உள்ளவன், என்னுடைய ஃபோட்டோ வரணும், நான் என்னுடைய பேச்சு வரணும், என்ன பேர் செஞ்சோம்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ வீட்டில் உட்காந்துருக்கலாம், அப்பாக்க வீட்டில் உட்காந்துருக்கலாம் இல்லையா. இவர் அமல் இழக்கப்பட்டார் என்று மட்டுமல்ல நரகத்திலும் வீசப்படுகிறார் என்கிற செய்தியை ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிரந்தங்களிலே நாம் பல கிரந்தங்களிலே பார்க்க கிடைக்கிறது. ஆக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இஹ்லாஸோட எல்லா அமல் செய்கிற மாதிரியும் இந்த உயர்ந்த பணியை செய்யணும். நான் மேலே ஓதி காட்டிய சூரத் யூசுஃபில் 108வது ஆயத்திலே அல்லாஹாக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லான், நபியே குல், நீங்கள் சொல்லுங்கள், ஹாதிஹி சபீலி, இது எந்த பாதை, அதுவும் இலல்லா, அல்லாஹ் மக்க நான் நடக்கிறேன், அலா பசீரா, தெளிவு மீது, ஆனா நானும் வமனி தபானி, நம்ம எல்லாம் சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, அல்லாஹ் தஆலா சொல்லான், நானும் என்னை பின்பற்றக்கூடியவர்களும் எந்த பாதையும் இதுதான், எனக்கு பின்னால் யாரெல்லாம் என்னை பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு இதுதான் வழி, என்ன, நாம அலா பசீரா, தெளிவின் மீது அழைக்க வேண்டும். நான் சொல்ற செய்தி, ஏவர செய்தி, நான் தடுக்கிற செய்தி, நான் கொடுக்கிற ஃபத்துவா, அதில் எப்படி இருக்கணும்,
எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்லணும், தெரியாத சொல்லக்கூடாது. நம் தெரியாத நீளமான பயான் பண்ணணுங்கிறதுக்காக, நீளமாக பேசணுங்கிறதுக்காக தெரிந்தது தெரியாதது கேட்டது அவர் சொன்னது இவர் சொன்னதுன்னு சொல்லி அள்ளி போட்டுட்டே கூடாது. உங்களுக்கு அரை மணி நேரம் பேசுறதுக்கு அங்கிங்க எடுத்து போட்டதான் வரும். ஆனா தெளிவாக பேசுறதா இருந்தா ஒரு 10 நிமிடம் தான் பேச முடியும். 10 நிமிடத்தோடு ஆகிற தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்க. அந்த 20 நிமிடத்தையும் அங்க இங்கெல்லாம் எடுத்து போட்டு பேசுனீங்க. இப்ப நீங்க போய் என்ன செய்யணும், சேர்த்து உங்களை குளிக்க போற சுத்தப்படுத்த போன நீங்க சேர்த்துல போட்டுக்கிட்டு வர விஷயம் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லாங்க, மன் கதிப அலைய முத்தஅம்மிதன் ஃபல் யதபவ்வா மக்காதஹு மினன் நார், வேணும் என்று என் மீது யார் போய் சொல்கிறாரோ அவர் நரகத்தை தங்குமிடமாக எடுத்துக்கொள்ளட்டும். அப்போ நாங்கள் அப்படிலாம் பேசக்கூடாது. இன்னைக்கு நிறைய பயான்களில் நாம் கேட்கும்போது உண்மையில் பார்த்து விட்டு கவலைப்பட வேண்டியிருக்கிறது. அவர்களை சந்தித்து பேச வாய்ப்பு கிடைக்குமா சொல்லிவிடலாம் என்று மனசு துள்ளுகிறது. ஒரு நாள் எங்கள் ஊரில் பள்ளியில், அதுவும் இப்போ போன நோம்பில் ஊரில் போயிருந்த நேரத்தில் ஒரு பயான் பண்ணுகிறார். அப்போது ஒரு சம்பவத்தை சொல்கிறார், அது குர்ஆனோடும் ஹதீஸோடும் மோதக்கூடிய ஒரு சம்பவம். என்ன சம்பவம்ண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு ஒரு பெண்மணி வருகிறார்கள். வந்து கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு திருமணம் முடித்து கொடுங்கள், ஆனால் அந்த மாப்பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா, பகலெல்லாம் நோம்பு ஓடிக்கணும், இதெல்லாம் நின்று வணங்கணும், ஒரு நாளையில் ஒரு குருவானை முடிக்கக்கூடியவராக இருக்கணும், இப்படிப்பட்ட மாப்பிள்ளை எனக்கு தேவை. அப்போ தந்த தோழர்கள் இருக்கிற சபையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யாரும் இருக்கிறீங்களா, யாரும் வரல, யாரும் வரல, இது ஒரு பெரிய கடுமையான கண்டிஷனாக இருக்குதே, வரல. ஒரு சஹாபி வராங்க, நான் ரெடி ஆகிக்கிறேன் ரசூலுல்லாஹ், திருமணம் முடிச்சு கொடுத்துட்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஒரு நாள் அந்த பெண் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, வந்து சொல்லாங்க, யார் சொல்லா, நான் போட்ட நிபந்தனைக்கு என்னுடைய கணவர் ஃபெயில், அவரில் நான் இதெல்லாம் காணலை அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு முறைப்பாடு செய்கிறார். மீண்டும் ஒரு நாள் வந்து அவரை அழைக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னப்பா அவருடைய மனைவி இப்படி ஒரு முறைப்பாடு செய்கிறார்களே. சரி, ரசூலுல்லாஹ் அந்த மனைவியிடத்தில் அந்த ரசூலுல்லாஹ் இடத்தில் அந்த சஹாபி அழைக்கப்பட்டு கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் சொல்லத்தை நான் கேட்டிருக்கிறேன், என்ன சொல்ல என்ன கேட்டிருக்கிறேன், யார் நோன்புடைய ரமலான் மாதத்தில் 30 நாள் நோன்பு பிடித்து ஷவ்வாலுடைய நோன்பையும் பிடித்தா என்ன அடைக்கும், ஒரு வருஷம் நோன்பு பிடிச்ச நன்மை அடைக்கும், நீங்க சொல்லித்தான் நான் கேட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் நான் லோகவில் பேசினேன், வந்துட்டீங்களா, யார் சொல்லாட சொல்லுவாங்க, யார் பேசினேன், அப்படியா, சரி சார், அப்போ நீங்கள் இது கரெக்ட், சரியா, அப்படி செய்கிறாரா, மனைவி கேட்குறாங்க, ஆமாம் அப்படி செய்கிறார், அப்போ அதில் அவர் ஓகே பாஸ் ஆகிட்டார். சரி, இரவெல்லாம் நின்று வணங்குற கேஸ் எப்படி, அந்த கேஸ் உடைக்கிற பாருங்க, என்ன உடைக்கிறாரு, நீங்க தான் சொல்ல, யாரும் சொல்ல, நான் கேட்டிருக்கிறேன், இஷாவ ஜமாத்திர தொழுதால் பாதி நன்மை, பாதி இரவு நன்மை, சுபக ஜமாத்திர தொழுதால் மத்த பாதி நன்மை, அது உடைச்சாச்சு, செய்யறாரா அப்படி, செய்யறாரு, அது சரி ஓகே. சரி, மூணாவது ஒவ்வொரு நாளும் குர்ஆன் நம்பிக்கணும், என்ன சிறப்ப சொல்லுங்க, நீங்க தான் சொல்ல, நான் கேட்டிருக்கிறேன், குல்லு அல்லாஹு அஹதை, மூன்று முறை யார் ஓதுகிறாரோ அவர் என்ன, குர்ஆனே ஓதியது, அப்படி செய்யறாரா, ஆமா, அந்த கேஸும் உடைச்சாச்சு என்று அவர் சொல்லிட்டு, இந்த செய்தியெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்ல வராண்டா, அன்றைய காலத்து பெண்களை பாருங்கள் எப்படி தாகத்துன்றிருந்தார்கள் விவாகத்திலே, என்ன இப்படியான மாப்பிள்ள தேவையா, இன்றைய காலத்து பெண்களுடையத்துல அந்த இபாத்திரி தாகம் இல்லை, செய்தி சரி, இபாத்திரி தாகம் இல்லைங்கிற செய்தி சரி, ஆனா சொன்ன ஆதாரம் 100க்கு 100 பிழை. இதை ரசூலுல்லாஹ் கேட்டு இவருக்கு இப்படியான மாப்பிள்ள கட்டிருப்பாங்களா, அடுத்தது இப்படியான மாப்பு எடுத்து அந்த படி என்ன செய்யறது, அதெல்லாம் நோம்பு பிடிக்கிறாரு, தாவைக்கெல்லாம் நண்டு வணங்குறாரு, ஒரு நாளைக்கு குருவாங்க, இவருக்கு இந்த இந்த மாப்பிளை வச்சு என்ன செய்யறது, சிந்திச்சு பாருங்கள். அப்போ இவர் பேசுறாரு, நாங்கள் சபையில் ஒலிம்பிக் கேட்கலாம பிரச்சனை வந்துடும், அவர் ஒரு நாளைக்கு தனியை சந்திப்பு முடிச்சு சொல்லி ஒரு நாள் ரெண்டு நாளாக தனியை சந்திச்சேன், சந்திச்சு கேட்டேன், இப்படி செய்தி சொன்னீங்களே, இது குருவான தீசுக்கு எவ்வளோ முரணானது, தொடர்ந்து நோம்பு பிடிக்கிற ரசூலை தடுத்துக்கிறாங்க, இரவில் நண்டு வணங்குற ரசூலை தடுத்துக்கிறாங்க, 3 நாளைக்கு அதிகமாக குருவான ஒருத்தர் ரசூலை தடுத்துக்கிறாங்க, நீங்கள் எப்படி சொன்னீங்களே, ஏதாவது ஆதாரத்தின் அடிப்படையில் சொன்னீங்களா அப்படின்னு கேட்டேன். நானும் ஒரு கேட்டு செய்தி சொன்னாரு, அவர் ஒரு கேட்டு செய்தி என்ன செஞ்சுக்கிறாரு, பள்ளி வாசலில் பயான் பண்ணாருங்க. நான் சொன்னேன் இப்படி சொல்லக்கூடாது, இது தப்பு,
நான் இமாம் அதாவது ஹரத்துறை இமாம் கூட ஹொத்துபாக்கள் ஓதுவதற்கு அவங்க தயார் பண்ணி தான் ஓதுறாங்க. நாங்களும் பயான் பண்ணுறதுக்கு தயார் பண்ணி ஓதுறோம். கொஞ்சம் தயார் பண்ணுங்கள். ரியாது சாலின் எடுத்து ஒரு தலையங்கத்துக்கு என்ன செய்யுங்க, படிங்க, குர்ஆன் ஆயத்தை படிங்க, ஹதீஸை படிங்க, அதை மட்டும் சொல்லிட்டு போங்க, இப்படி செய்யாதீங்க இதுக்கு போகிறோம். சரி சரி ஓகேன்னு சொல்லிட்டு போனார். அன்புள்ள சகோதரர்கள், இப்படி நிறைய செய்திகளை சொல்ல முடியும். இன்னொரு நாள் ஒருவர் பேசுகிறார். எப்படி பேசுகிறாருன்னா, சுபக தொழுகைக்கு பிறகு பயான் நடக்குது. அவர் சொல்லார், எங்களிடத்தில் ஒரு நாளைக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற வாழ்க்கை 24 மணி நேரம் இருக்க வேண்டும். நல்ல செய்தி, அது உண்மை. அதுக்கு அவர் காட்டின ஆதாரம் என்ன தெரியுமா, லா இலாஹா இல்லல்லாஹ்விலே 12 எழுத்திருக்கிறது, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்விலே 12 எழுத்திருக்கிறது. ஆக 24 எழுத்துக்கள். அதனுடைய மீனிங் என்னென்னு சொன்னால், 24 அவர் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் இருக்க வேண்டும், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இருக்க வேண்டும் என்று சொன்னார். இப்போ தொழுது முடிச்சுட்டு போகும்போது பல சகோதரர்கள் கேட்டாங்க, என்ன இப்படி ஒரு செய்தி சொன்னார், புதுசாக அண்டை தான் கேட்குறமே, ஏதாவது ஆதாரம் இருக்கிறதான்னு சொல்லி நானும் சொன்னேன், எனக்கும் புதுசாக தான் இருக்கிறது, அவரை தனியை சந்தித்து கேட்போம்னு சொல்லி. பிறகு அவரை தனியை சந்தித்து நான் சபையில் கேட்டு அவர் பெரிய பிரச்சனை ஃபித்னா வந்து விடும் என்ற பயத்தில் அவரை தனியை சந்தித்து பேசினேன். அவர் சொன்னார், இது எந்த அடிப்படையில் பேசினீர்கள், ஏதாவது ஆதாரத்தின் அடிப்படையில் பேசினீர்களா என்று கேட்டபோது அவர் சொன்னார், நானாகவே சந்தித்தேன் என்றார். சுபஹானல்லாஹ், பள்ளி வாசல்ல அடிச்சு பேசுறாரு. அப்ப என்ன செய்யறது, ஏதாவது ஒன்று போடுறது, யார் நம்மகிட்ட கேட்பாங்க, யாருக்கா தைரியம் இருக்குதா நம்ம கேட்கறதுக்கு, அப்படியான ஒரு சூழலை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஏராளமான சம்பவங்கள் சொல்லி காட்டல உங்களுக்கும் தெரியும். ஆக அப்படியெல்லாம் நாங்கள் பேசக்கூடாது. அப்படி பேசுவது இது ஹராம், இது இஸ்லாத்தின் மீது இட்டுக்கட்டக்கூடிய விஷயங்கள். இதை நாம் சொல்ல 10 பேர் கேட்க, அவர் 10 பேருக்கு பேச, அவர் என்ன 10 பேர், அதாவது அப்படியே டோட்டலாக பரவிக்கிட்டு போய் இப்படித்தான் நிறைய செய்திகள் இந்த இஸ்லாத்துக்கு நுழைந்திருக்கிறது. ஆகவே நம்ம ஒரு செய்தியை சொல்றதாக இருந்தால் அலா பசீரா, தெளிவின் மீது சொல்ல வேண்டும். எனக்கு அதில் தெளிவு இருக்கணும். இது குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்பட்ட செய்தி, இதுக்கு தெளிவு இருக்கிறது. நான் எனக்கு 100க்கு 100 தெரியும், சொல்லுங்க செய்தியை மக்கள். அப்படி இல்லாமல் நீங்க என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இது இஸ்லாத்தில் ஒரு தாய்க்கு இருக்க வேண்டிய, இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பண்பு. இது நபி அவர்களுடைய வழி, தெரிந்து சொல்லணும், தெரியாத சொல்லக்கூடாது. அடுத்த செய்தி என்னன்னு சொன்னா, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சூரத்து நஹ்ல சொல்லக்கூடிய 16 அத்தியாயம் 125 ஆயத்தில் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, உதுரு இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹசனதி வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்சன். அல்லாஹ் என்ன சொல்லலாம், அழைக்கிறதுக்கு முதலுள்ள செய்தி இல்ம். அழைக்கும் போது நம்மிடத்திலே கூடிய ஒரு பண்பு என்ன, அழகிய வார்த்தைகளை கொண்டு, நல்ல செய்திகளை கொண்டு, நல்ல முறையிலே அந்த மக்களை நாம் அழைக்க வேண்டும். உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா, குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய அறிவை கொண்டு மக்களை அழை, தாவா பிரச்சாரம் செய். அல்லாஹ் சொல்றான், உது இலா சபீலி ரப்பிக, உன் ரப்புடைய பாதையை மக்களை நீ அழைக்கும் போது அறிவுடன் அழி. ஹிக்மா என்றால் கிதாப் சுன்னா சொல்லக்கூடிய அந்த அறிவு, அந்த அறிவை வச்சு அழை. அது அதுக்கு அடுத்த கட்டமாக சொல்லான், வல் மௌஇதத்தில் ஹசனா, அழகிய உபதேசம், அழகான வார்த்தைகள். அந்த வார்த்தை மற்றனுடைய மற்ற மனிதனுடைய மனசை புண்படுத்தக்கூடாது. அழகிய வார்த்தைகள், அழகிய உபதேசம், அந்த மனிதனுக்கு இப்படிப்பட்ட உபதேசங்களும் இந்த அறிவும் அவனுக்கு சரியாக பயன்படவில்லை, அவன் நம்முடன் தர்க்கம் புரிகிறான் என்று சொன்னால், வஜாதில் ஹும் பில்லத்தி அஹ்சன், ஜிதால் பண்ணு, தர்க்கம் தர்க்கம் செய்து அவருக்கு அதை விளங்கப்படுத்த செய்தியை. அதுவும் எப்படி இருக்குன்னு சொன்னா, பில்லத்தி ஹி அஹ்சன், எப்படி செய்தால், எவ்வளவு அழகாக செய்தால் உன்னால் செய்ய முடியுமோ அதை கொண்டு செய். ஜிதால், ஜிதாலை கூட, தர்க்கத்தை கூட அழகான வார்த்தைகள்ல, அழகான முறையில, பக்குவமாக, நளினமாக, நாகரிகமாக பேச வேண்டும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு தாவா செய்யும் போது நாம் கடைக்கு பிடிக்க வேண்டிய அந்த ஒழுங்கு முறைகளை எல்லாம் சொல்லி காட்டுறான். இன்றைக்கு இந்த இந்த விஷயத்தில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, தாண்டி விடுகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, சில விவாதங்களை, சில பேச்சுக்களை கேட்கும்போது முகம் சுழித்து கொண்டு கேட்க வேண்டியிருக்கிறது. நல்ல ஞானம் உள்ளவர்கள் அவர்கள் அதை அப்படியே விட்டுட்டு வேற ஒரு ஸ்பீச்சை கேட்கலாம் அல்லது விட்டுருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆக மோசமான வார்த்தைகளை, மட்டமான வார்த்தைகளை கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். இது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஒரு தவறான வழிமுறை. இதை ஒரு அந்நிய மதத்தைச் சேர்ந்தவர் கேட்டால் என்ன நினைப்பார், மாற்று கருத்துள்ளவர்கள் என்ன நினைப்பார்கள். அப்ப தாவாவை கொண்டு நாம் என்ன நினைக்கிறோம் என்றால்,
அந்த செய்தி அவனுடைய மனசுல போய் விழணும். இந்த முறை அவனுக்கு கொடுத்தா இதுக்கப்புறம் அவன் வரக்கூடாது, அப்படியான வார்த்தையில கொடுக்கணும் என்று சொன்னால், நீங்கள் தாவா செய்வதற்கு லாய் கேட்டவர்கள். தாவாவுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த செய்தி அவருடைய மனதில் பதியணும், அல்லாஹ் உதவி செய்யட்டும், என்னால் முடிந்த அளவுக்கு நான் என்ன செய்வேன், நான் நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்று நான் முயல வேண்டும். வணங்கிட்டீங்களா, நாம சொல்றதை சொல்லியாச்சு, எப்படின்னா சொல்லுவோம், அவனுக்கு இந்த முறை அப்படி கொடுக்கணும், அப்படி போகக்கூடாது. அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா என்ன சொல்லுகிறான், நீங்கள் வேதமுடையவர்களுடன் விவாதம் பண்ணும்போது, வலா துஜாதிலு அஹ்லல் கிதாப் இல்லா பில்லதி ஹி அஹ்சன், வேதமுடையவர்களுடன் நீங்கள் விவாதம் செய்யாதீர்கள் நல்லதை கொண்டே தவிர, இல்லல்லதீன தலமு அவர்களை அநியாயம் செய்து அக்கிரமம் செய்யக்கூடியவர்களை தவிர, அவர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடன் நீங்கள் விவாதித்தாலும் என்ன செய்யணும், அவர்களுடனும் நீங்க என்ன செய்யணும், நல்ல முறையிலே விவாதிங்க, அவருக்கும் ஹக்கு சேர வேண்டும் என்று விவாதியுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார் என்றால், அப்ப நம்ம மக்கள்கிட்ட பேசும்போது வார்த்தை முரடான வார்த்தைகளை கொண்டு பேச முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த விஷயத்தில் இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்பு ரிஃப், அல்லாஹு தஆலா இரக்கமுள்ளவன், ரிஃப்க் மிருதுவானவன், மிருதுவை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா விரும்புகிறான். மிருதுவான விஷயத்தில் அல்லாஹ் எதை கொடுக்கிறானோ அதை கடினமானதில் அல்லாஹ் கொடுப்பதில்லை, கடினமானதிலே அல்லாஹு தஆலா கொடுப்பதில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. அப்ப நாங்க அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயத்தை என்ன செய்யணும், இந்த தாவாவில் கட்டாயம் பாவிக்கணும். ஒரு வியாபாரம் பண்ணும்போது ஒருவரிடத்திலே ஒரு செய்தியை கேட்டு அதை நமக்கு அவரை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது, எவ்வளவு மரியாதையாக, எவ்வளவு பண்பாக, எவ்வளவு ஒழுக்கமாக போய் பேசணும், கை கட்டி அவருக்கு நல்ல வார்த்தை சொல்லி, ஏ அதுக்கு பிறகு தப்பு பேசினா பேசுவோம், இப்ப என்ன செய்யணும், அவர்கிட்ட இந்த செய்தி எடுபடணுங்கிறதுக்காக என்ன செய்யறோம், போய் நடிக்கிறோம், பணிகிறோம், அப்படிக்கிறோம், இப்படிங்கிறோம். நான் கொண்டு போகக்கூடிய அந்த தாவா இருக்கிறதே, அதை நான் அவரிடத்துல விற்கணும், அவர் அதை நம்மளிடத்து வாங்கணும், அப்படிங்கும் போது நான் என்ன செய்யணும், எல்லா நல்ல வார்த்தைகளையும் நல்ல பாவினைகளையும் நல்ல செய்திகளையும் எல்லாம் அங்கே சொல்லணும். நாம் இன்றைக்கு வியாபாரிகளை பார்க்குறோம், நீங்கள் வலதுக்கு போக்கலை என்ன செய்வீங்க, அங்கே போயிட்டு ஒரு வேலைக்காக போவீங்க, இந்த பர்ஃப்யூம் விற்கிறவங்க என்ன செய்வாங்க, ஒரு நிறைய பேப்பர்களை வச்சுட்டு ஒன்றை அடிச்சு அடித்து தந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வாங்குறீங்களா வாங்கலையா அவங்களை தெரியாது, கொடுப்போம், பத்து பேருக்கு கொடுக்கல ஒரு ஆளாக வாங்குவார், இன்றைக்கு கொடுப்போம், இன்றைக்கு வாங்க மாட்டார், அதை வச்சுக்கிட்டே இருப்பார், பார்ப்பார், அடி நேற்று அடித்தது இன்றைக்கு மணக்குதே, நல்லதான் இருக்கும் இது, நாளைக்கு வாங்குவோம் என்று மனசுல வரும். இன்னைக்கு நீங்க சில கடைகளுக்கு போறீங்க, வாங்க 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 என்ன பொருள் வேணும் என்று உங்களுக்கு விரிச்சு போட்டே இருப்பாங்க. அப்ப உங்களோட மனசு நீங்களே பேசுவீங்க, அப்ப இந்த நல்ல மனுஷன்ப்பா இவ்வளவு போட்டு காட்டிக்கிறாரு, அந்த கடைக்காரன் எவ்வளவு திட்டு பேசினான், நம்ம வாங்க வைப்பாங்க, அஞ்சு ரூபா கூட இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க வாங்குவோம் சொல்லமா இல்லையா, உங்களை ஈர்த்தது எது, ஈர்த்தது எது, அந்த மனிதனுடைய நல்ல அஹ்லாக் இல்லையா. நாம சில கடைகளுக்கு போவோம், அவன் உட்கார்ந்துக்கிட்டே டீ குடிச்சுக்கிட்டே காலை சாப்பிட சாப்பிட்டு என்ன வேணும், அதான் இல்ல அப்படின்னு என்ன சொல்லுவோம், இப்போ உங்க கடைக்கு வரவே கூடாது, உங்களும் தெரியாது, நான் அப்படின்னு நினைச்சுக்கிறது, இவன் என்ன நம்மளுடைய எதிர்த்து ஆட்டை பேசுற மாதிரி பேசுறான், உங்க கடையில் நம்ம சாமி என்ன வாங்க தேவைக்குது, நம்ம அடுத்த கடைக்கு போவோம், அங்க போய் அஞ்சு ரூபா கூட இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணியம் கௌரவத்தை பாக்குறான் மனுஷன். அப்ப தாவா என்பது ஒரு வருடத்துல செய்யன்று சொல்ல போகிறோம், அல்லது செய்யாத இருக்கிறத விடுன்னு சொல்ல போகிறோம், அங்கு போய் நாகரிகம் எல்லாம் பேசணும் எடுப்பாங்களா. இப்ப நான் ஒரு தாயிங்க, நாங்க ஒரு பொருளை விற்கிறதுக்கு பிசினஸ்ல இத்தனை ட்ரைனிங் கொடுத்து அனுப்புறாங்க, அவங்க வந்து நம்மளை பார்த்து அப்படி சேருங்களா, சில கடைகள் போங்க நம்மள சேருண்டே பேசுவோம், 50 பேர் சார் வாங்க சார், என்ன சார் வேணும், எடுங்க சார், போங்க சார், வாங்க சார், எதுக்கு அந்த பொருளை உங்களுக்கு விற்கிறதுக்கு, வெளில வந்த சார் மாறா சொல்ல மாட்டான். அப்ப நாங்க ஒரு ஆளை போய் சந்திக்க போகும்போது அவரிடத்துல கரடு முரடா பேசிட்டு கேட்டா கேள காட்டி போய் வேலை சொல்லுதான் சரி வருமா இல்ல. ஆகவே நம்முடைய தாவாவுடைய நேரத்திலே குறிப்பாக நாம் நல்ல வார்த்தைகளை கொண்டு நல்ல செய்திகளை கொண்டு நல்ல முறையிலே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இது தாவாவுடைய நேரத்திலே தாவா செய்யும் போது முதல்ல சொன்னது தாவாக்கு முன்னால எல்முடன் போக வேண்டும், அடுத்தது தாவா செய்யும் போது மிருது இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், நல்ல வார்த்தைகள் இருக்க வேண்டும். மூன்றாவதாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சூரத்து லுக்மானிலே சொல்லி காட்டுகிறான், 17 ஆயத்திலே, அங்கே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஒரு சூரா, ஒரு மனிதருடைய பெயரிலே வந்த சூராக்களில் ஒரு சூரா இது சூரத்து லுக்மான். லுக்மான் என்பவர்கள் யார் தெரியுமா, ஒரு நல்லடியார், ஒரு அறிஞர், ஒரு ஞானி. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், வலகத் ஆதைனா லுக்மானல் ஹிக்மா, லுக்மான் என்கிற அந்த நல்லடியாருக்கு, அந்த அறிஞருக்கு, அந்த மனிதருக்கு நாம் ஞானத்தை கொடுத்தோம் என்று சொல்றான். அல்லாஹ் நாம் ஞானத்தை கொடுத்தோம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் எப்படிப்பட்ட அறிஞராக இருந்திருப்பார், அவர் தன்னுடைய மகனுக்கு
செய்த அந்த பிரச்சாரத்தை, ஒழுக்கத்தை, அறிவை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். நானும் நீங்களும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒழுக்கத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த 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 சூராவை எடுத்து படிச்சு பாருங்க. சிறுக்கிற அந்த ஆரம்பிச்சு இப்படி அம்புபை மௌரூஃப் நஹி அன் முன்கர்லாம் சொல்லிட்டு வராங்க. யா புனைய, என் அருமை மகனே, அகிமி சலா, தொழுகையை நீ நிலநாட்ட வேண்டும், டைமுக்கு தொழணும், ஜமாத்திர தொழணும். யார சொல்றாங்க? யார் யாருக்கு சொல்றாங்க? ஒரு வாப்பா தன் மகனுக்கு சொல்றாங்க, வஹமுர் பில் மஃரூஃப், நல்லது கொண்டு ஏவணும், வன்ஹ அனில் முன்கர், தீயதை கொண்டு உழைக்கணும், வஸ்பிர் அலாமா அசாபக், இன்ன தாலிக மின் அஸ்மில் உமூர். அப்படியான நேரத்திலே வரக்கூடிய சோதனைகளை நீ பொறுத்துக் கொள்ளணும், இதான் உறுதியுள்ள மக்களுடைய பண்பாடு என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்ப வந்து இது தாவாவுக்கு பிறகு, இது தாவாவுக்கு பிறகு நீங்க தாவா செஞ்சிட்டீங்களா, அறிவோட செய்தீர்களா, நல்ல உரிய முறையில் ஹெக்குமத்தாக செஞ்சீங்களா, அப்பயும் அடிப்பாங்க, அப்ப ஏசுவாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த பாதை அப்படிப்பட்ட பாதை, கரடு முரடான பாதை. நீங்க எல்லா உங்களால் முடிஞ்சதை எல்லாம் செஞ்சு இன்னைக்கு பேனில் கேட்டோமே இப்படிலாம் செய்யுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்படி ஏசுறாங்களே, அதுக்கப்புறம் நம்மளை அவதூறு சொல்லாங்களே. இப்ப மரண நந்துறாதீங்க, வஸ்பிர் அலாமா அசாபர், உங்களுக்கு வந்த இந்த சோதனையை பொறுத்து கொள்ளுங்க. நல்லா சொல்லி காட்டுகிறான். இந்த மூன்றும் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இது ஒரு தாய்க்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு. என்ன என்னது? இஹ்லாஸ் பொதுவானது, இஹ்லாஸ் பொதுவானது. இந்த தாவாவுடைய பாதையில் இருக்க வேண்டிய முக்கிய மூணு பண்பை சொன்னேன் இல்லையா. ஒன்று தாவாவுக்கு முன்னால, அது என்னது? இந்த எந்த செய்தியை மக்களுக்கு சொல்கிறீர்களோ அதை பற்றிய இல்ம், அதை பற்றி அறிவு இருக்கணும். ஞானம் இல்லாமல் போய் பேசக்கூடாது, ஞானத்தில் பேசணும், இல்லாட்டி அது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் தப்பு. ரெண்டாவது, அந்த ஜாபாவை செய்யும் போது அழகிய வார்த்தை, அழகிய முறை. மூன்றாவது, தாவா முடிஞ்சதுக்கு பிறகு சோதனைகள் வரும், சகித்துக் கொள்ள வேண்டும். வல் அஸ்ர், இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லா அல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸபர். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லாங்க, இந்த ஒரு சூரா மட்டும் இறங்கியிருந்தாலே போதுமானது. 114ல் இந்த உண்டு இருந்தாலே போதுமானது. அவ்வளவு செய்திகளை உள்ளடக்கிய ஒரு சூரா. ஈமான் கொண்டவர்களும், நல்லமல்கள் புரிந்தவர்களும், அதை பிறருக்கு சொல்லக்கூடியவர்களும், அதில் வரக்கூடிய துன்பங்களை பொறுத்து கொள்ளக்கூடியவர்களை தவிர மனித வர்க்கமே நஷ்டம் என்று அல்லாஹ் சொல்லி சத்தியம் பண்ணி சொல்லானே காலத்தின் மீது. அதுல தாவாவை, தாவாவை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா வதவாஸௌ பில் ஹக், இந்த ஹக்கை ஒருவருக்கொருவர் நீங்கள் பரிமாறிக்கொள்ள வேண்டும், அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை சகித்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு உறுதியான ஒரு மாமனிதர், அல்லாஹ்வுடைய வஹியுடன் தொடர்புள்ளவர்கள். அவர்களும் சில நேரங்களிலே மனமுடைந்து போகிறார்கள் மக்களுடைய எதிர்ப்புகளை கண்டு. இந்த மனிதர்களுக்கு வரும், தாய்க்கு வரும். எவ்வளவு உஷாருடன் போனாலும் ஒரு நாள், இரண்டு நாள், மூணு நாள், எங்கு போனாலும் நமக்கு எதிர்ப்பு தான் இருக்கிறது, பல முனைகள் எதிர்ப்பு இருக்கிறது. எதற்கு நீங்கள் செய்த இந்த தாவாவினால் வீட்டில் வைஃப் ஒரே சந்தம் போடுவாங்க. சில எல்லா வைஃப் மாறும் இல்லை, பல வைஃப் மாறி இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த 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 தாவாவுடைய ஃபீல் விளங்காதவர்கள். உங்களுக்கு தேவையில்லாத வேலை சொல்லிட்டீங்க தானே, திரும்ப திரும்பியே சொல்லுங்க பாருங்க, எவ்வளோ எதிர்ப்பு வருது உங்களுக்கு. எதிர்ப்பு, எனக்கு எதிர்ப்பு, நான் போனால் கூட எனக்கு கிண்டல் பண்ணாங்க, நம்ம பிள்ளைகளை கிண்டல் பண்ணாங்க, எவ்வளோ கஷ்டம். உங்களுடைய வேலையை பாருங்க, தேவையில்லாத வேலை ஏன் செய்யறீங்க சொல்லுவாங்க வைஃப். பிள்ளை செல்லும், உங்களுடைய வீட்டில் உள்ள குடும்பக்காரன் சொல்லுவாங்க, உங்க அண்ணன் சொல்லுவார், உனக்கு என்னடா தேவையில்லாத வேலை, விட்டு போ, பெருசா நீ தாவா செய்ய வந்துட்டாய். அண்ணன் சொல்லுவார், வாப்பா சொல்லுவாங்க, உம்மா சொல்லுவாங்க, வரும், சடைவடைந்து விடுவோம், நிறுத்தி கொள்ளலாமான்னு பார்ப்போம், கொஞ்சம் லேட் பண்ணுவோமான்னு பார்ப்போம். ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு அப்படி வருது, பஸ் பெர் மல்லதீன யதுஊன ரப்பஹும், தன்னுடைய இறைவனுடன் பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல மக்களுடன் சேர்ந்து நீங்களும் பொறுமையாக இருங்க. நபியை யாரை பார்த்து சொல்லான்? அல்லாஹு தஆலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னான். அவருடைய இப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் சூரத்துல் கஹ்ஃபில் இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை அல்லாஹ் இறக்குறான். எப்போ இறக்குறா? இத நபி அவர்கள் கடுமையாக சோதிக்கப்படுறாங்க. சோதிக்கப்படுற நேரத்தில் அவ இந்த சோதனையை தாங்கக்கூடிய நல்லவர்களாக அந்த நல்ல பண்பையும் வளர்த்துக்கும். இது ரொம்ப மூணு பேர் மூணு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் சந்திக்கும் போது தான் இருக்குது இந்த நிலை, நம்மகிட்ட வரணும். சந்திக்கலை வரும், சுவராக வராமல் இருக்காது, வளர்ந்துட்டீங்களா? அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? பொறுத்திருக்க வேண்டும், வளர்ந்துட்டீங்களா? இந்த மூணு பண்பும் முக்கியமான பண்பு. அடுத்ததாக, அன்பு சகோதரர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில்
பேண வேண்டிய தாவாவுடைய நேரத்தில் பேண வேண்டிய இன்னொரு முக்கியமான பண்பு என்னவென்று சொன்னால் அல் குத்வத்துல் ஹசனா, ஒரு முன் அழகிய முன்மாதிரி. நான் நல்ல முன்மாதிரியாக இருக்கணும், நான் வந்து நல்ல ஒரு முன்மாதிரி உள்ள மனிதனாக இருக்க வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரத் ஹூதில் 88வது ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான், இந்த தாவா செய்யக்கூடிய மனிதர் எப்படி இருக்க வேண்டும் என்றால், மா உரிது அன்னு ஹாலிஃபக்கும் இலாமா அன்ஹாக்கும் அன், எதை விட்டும் உங்களை நான் தடுக்கிறேனோ அதற்கு நான் முரண்பட நான் விரும்பவில்லை. மா உரீது அன் உஹாலிஃபக்கும் இலாமா அன்ஹாக்கும் அன், எதை விட்டும் உங்களை நான் தடுக்கிறேனோ அதுக்கு மாற்றம் செய்ய நான் விரும்பவில்லை. இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்தத்தாத், முடிந்த அளவுக்கு நான் மற்ற மக்கள் மத்தியிலே இஸ்லா அவர்களை சீர்திருத்த வேண்டும் என்பதை தவிர வேறதையும் நான் என்ன செய்யல, நான் விரும்பல. வமா தௌஃபீக்கு இல்லா பில்லாஹ், என்னால் முடியாது. இதுக்கு அல்லாஹு தஆலா அவன் வாய்ப்பளித்தால் முடியும், இல்லை என்றால் என்னால் முடியாது என்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஒரு தாயி தான் சொல்வதற்கு மாற்றமாக நடக்கக்கூடாது என்கிற செய்தி அல்லாஹ் சொல்கிறான். லிம தகூலூன மா லா தஃஅலூன், கபுர மக்தன் இந்த அல்லாஹ் அன் தகூலு மா லா தஃஅலூன், நீங்கள் சொல்லாத ஒன்றை செய்யாத ஒன்றை ஏன் சொல்கிறீர்கள்? அல்லாஹ்விடத்திலே கபுர மக்தன் இந்த அல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பெரிய குற்றமாக கருதப்படுகிறது நீங்கள் செய்யாத ஒன்றை சொல்லுங்களா. அப்போ நாங்கள் வந்து தயவு செய்து நம்ம வாழ்க்கையில் ஏவக்கூடியதை செய்யணும், தடுக்கிறத தடுத்துக்கொள்ளணும். நோதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். நாளை மறுமையில் ஒரு மனிதர் நரகத்திலே வெந்து கொண்டிருப்பார். எப்படிப்பட்ட வேதனை என்றால் அவருடைய குடல்கள் எல்லாம் வெளியிலே வந்துவிடும். நோதுபில்லா, அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அவர் அந்த அதை சுற்றி கொண்டே இருப்பார், எப்படி திருகையிலே மாடு சுற்றுவது போல. அப்போ அந்த மக்கள் எல்லாம் வந்து கேட்பாங்க, நரகத்தில் கிடக்கிறவங்க, எப்போ நீங்கள் வந்தாய், உன்னை வந்ததுக்கு என்ன, நீ தானே ஒரு பெரிய தாயாச்சே, நீ ஒரு தாயி, மக்களை எல்லாம் நன்மை மக்கம் அடைத்து தீமையை விட்டு தடுக்கக்கூடியவராக இருந்தார் இந்திய, நீயே எங்க வந்தாய் என்று கேட்பார்களா. அதுக்கு அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, நான் அதை செஞ்சேன், நான் செய்யுங்கண்டு சொல்லுவேன், செய்ய மாட்டேன். எப்படி செய்யுங்கண்டு சொல்லுவேன், மக்களுக்கு ஏவுவேன், செய்ய மாட்டேன், தடுப்பேன், செய்வேன். எது தடுப்பேனோ சபையில பெருசா பேசுவேன், அழகா பேசுவேன், ஆனால் என் வாழ்க்கையில் இருந்தது அதனாலதான் இந்த தண்டனை கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவார். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் எதை சொல்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும். இதில் இது ரொம்ப கவனமாக இருக்கும். இதில் இது இல்லைன்னு சொன்னால் நம்ம பேச்சு எடுபடாது. நம்ம தவறு செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்தால், நல்லவைகள் செய்யாத ஒரு மனிதராக இருந்தால், அந்த மக்களுக்கும் அது தெரிந்தால் நம்ம பேச்சு ஒரு காலம் எடுபடாது. அப்போ நான் என்ன செய்யணும், நேற்று இரவில் செய்த ஒரு முக்கியமான ஒரு உரை, என் வாழ்க்கையில் முக்கியமாக நான் கடைபிடிக்க வேண்டிய ஒரு இபாதத்து அஞ்சு நேர தொழுகை. அஞ்சு நேர தொழுகையை ஜமாத்தோட பள்ளியில் தொழணும், முடிஞ்சால் முன்சபில் தொழணும். இது நீங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் செய்ய வேண்டிய வேலை. இதில் பல மக்களை பார்க்குறோம், அவர்கள் பள்ளிக்கு வாழ்ந்து ரொம்ப அரிது, அவர் தாயி ஆனால் என்ன பள்ளியில் அவரை காணவே இயலாது, அவரை ஜமாத்தில் காணவே இயலாது. இவர் என்ன தாயி, என்ன தாய், இது அலாமத்து நிஃபாக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்லாங்க, இது ஒரு முனாஃபிக்குடைய அடையாளம். சஹாபாக்கள் சொல்லாங்க, எங்களுடைய காலத்திலே நாங்கள் இரண்டு பேருடைய தோளில் பிடிக்கப்பட்டு கால்கள் இழுபட்டு போவோம், எங்களில் முனாஃபிக் என்று தெளிவாக தெரிந்தவர்களை தவிர வேறு யாரும் பள்ளிக்கு வராமரிக்க மாட்டாங்க. அப்படியான சூழத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் மக்களை கணக்கு போட்டது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம். அதே போல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, நீங்கள் ஒரு மனிதரை தொடர்ந்தும் பள்ளிக்கு வர கண்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, அவர் மூமின் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்க. அவன் நான் என்ன செய்யணும், என் வாழ்க்கையில் நான் பள்ளிக்கு வரக்கூடிய அஞ்சு நேரத்தையும் பள்ளியில் தரக்கூடிய ஒரு மனிதராக இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் என்ன, ஒருவர் கேட்குறார், அவரை நான் கொஞ்சம் சந்திக்கணுமுங்க, அவரை பல முறை நான் முயற்சி பண்ணி பார்த்து சந்திக்கல, அவரையா நீங்கள் சந்திக்கணுமா, இந்த டைமுக்கு ஜமாத்துக்கு போங்க, அவரை கண்டுபிடிக்கலாம். எது இந்த டைமில் ஜமாத்துக்கு போனீங்கன்னா அவர் மாலாவுக்கு அவர் அவர் சூறாக வருவார், வெளியில் எங்கேயும் போகலைன்னு சொன்னால் அவர் பள்ளியில் ஜமாத்தை தொழுவார். இந்த பட்டியலில் நான் நீங்கள் இருக்கணும், விளையாட்டிங்களா,
யாரும் சொல்றதா அவர் முடியலையா, அவர் பெரிய ஒரு பணக்காரர், ஒரு பெரிய அறிஞர், ஒரு பெரிய முக்கியதாரி, அவரை சந்திக்கிற கஷ்டம். ஆனால் பள்ளிக்கு வருவார், அவர் முஸ்லீம். அப்படி ஆகும் மன்ஷால்லா, அஞ்சு நேரம் பள்ளிக்கு ஜமாத்திரத்தில் வரணும். சரி, அடுத்தது சுன்னத்துகளை விடக்கூடாது. எது சுன்னத்துகள் இல்லையா, குறிப்பாக ஃபர்லான தொழுகையோட சம்பந்தப்பட்ட முன்பின் சுன்னத்தை விடக்கூடாது. அதை ஒரு கடமை போன்று நீங்கள் நினைத்துக்கொள்ளுங்கள். ஒரு தாய் இடத்தில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான அடுத்த பண்பு. அதை விளக்கமாக நேற்று இரவு சொன்னார்கள், சுன்னத்தான தொழுகை, அதுவும் குறிப்பாக முன் சொலுகை, முன் சுன்னத்து பின் சுன்னத்து. ஏன் தெரியுமா, முன் சுன்னத் தொழுதிங்க ஜமாத்து கிடைச்சு, முன் சுன்னத் தொழுதா ஜமாத்து நாம முன் சொல்ல தொழ முடியுமா? சரி, அதே போல இரவு நாம் எல்லோரும் தஹஜ்ஜத் தொழுதோம். இது ஒரு மூமினுடைய, ஒரு தாயுடைய ஒரு பெரிய அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவுக்கு முதல் போன போது அப்துல்லாஹி இப்னு சல்லாம் என்று சொல்லக்கூடிய முதல் யூதராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. எல்லாரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டாங்க, நம்ம ஒரு நபி வருவார் என்று சொன்ன அந்த நபி வந்துட்டாரு, மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் வந்துட்டாரு, அவர் எல்லாரும் நபியா என்று பார்க்கறதுக்கு போறாங்க, அவருடைய அடையாளத்தை சரியான போறாங்க சொல்றாங்க. நபி அவர்களை முதல்ல நாம் பார்த்த போது அவனுடைய முகத்தை பார்க்கும்போது ஒரு பொய்யருடைய முகமாக இருக்கல்ல. நபி அவர்கள் முதல் சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, வசல்லு பில்லைலி வன்னாஸு நியாமுன், மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது இரவு தொழுக தொழுங்க என்ற சில செய்திகளை சொல்லிட்டு நீங்கள் சலாமத்தாக சுவர்க்கம் போவீர்கள் என்று சல்லாசன் சொன்ன முதல் செய்தி. உணவழியுங்கள், தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலா சொல்லுங்க, மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது தஹஜ்ஜு தொழுங்க. ஒரு தாயி அவருடைய அந்த தாவா பிரச்சாரத்துக்கு அவர் சரியான அளவுகள், அதாவது அவர் ஒரு வெற்றி காண்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் தான் இரவிலே நின்று அல்லாஹ்விடத்திலே என்ன செய்யறது, தன்னுடைய பிரச்சனைகளை ஒப்படைக்கிறது. நேற்று போன உத்தரவு இஸ்லாத்தை எதுக்கல்ல, நேற்று போன மக்கள் என்னுடைய தாவாவை புறக்கணிச்சுட்டாங்க, நான் விடுபட்ட பல பிரச்சனைகளை காண எனக்கு உதவி செய், மக்களுக்கு இதை சொல்லும் போது அவருடைய உள்ளத்துல பதியவை, யாரா எனக்கு இன்னும் உறுதியத்தா அல்லாட்ட கேட்கணும். இது போன்று துஹா போன்ற தொழுகைகள், இந்த மாதிரி தொழுகைகளை எங்களை வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடியவர்களாக நல்லவர்களாக ஆகணும். அடுத்தது அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் ஒரு ஆயுதம் என்னென்னு சொன்னால், நாங்கள் காலை மாலை திக்ர்கள், அன்றாடம் ஓத வேண்டிய திக்ர்கள், இவைகளை இது ஒரு மூமினுடைய ஆயுதம். அதில் நிறைய திக்ர் இருக்கு இல்லையா, அந்த திக்ர்களை ஓதணும். வீட்டுக்குள் நுழையும் போது, டொய்லெட்டுக்குள்ளே போகும்போது, ஆடை கழட்டும் போது, சாப்பிட ஆரம்பிக்கும் போது, டொய்லெட்லேருந்து வெளியாகும் போது, ஆடையை கழட்டும் போது, விட்டுட்டு வெளியாகும் போது, தூங்கும் போது, விழிக்கும் போது, சாப்பிடும் போது, முடிந்தவுடன் நிறைய இருக்கிறது, வாகனத்தில் ஏறும்போது, பள்ளிக்கு நுழையும் போது, வெளியாகும் போது என்று நாம் அன்றாட ஓத வேண்டிய துவாக்கள், காலையிலே ஓத வேண்டிய திக்ர்கள், மாலையிலே ஓத வேண்டிய திக்ர்கள், இரவிலே தூங்கும் போது ஓத வேண்டிய திக்ர்கள் என்று இந்த திக்ர்களுடன் வாழ வேண்டும். எங்களுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா வெற்றிகளை தருவான். இது ஒரு மூமினிடத்திலே ஒரு தாயிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான இபாதத்துகள். அதே போல பாவமான காரியங்கள், குறிப்பாக பொது மக்கள் மத்தியில் நிகழக்கூடிய அந்த காரியங்கள், இன்னைக்கு பார்க்குறோம் பெரிய தாடியை வச்சுக்கிட்டு சிகரெட் குடிப்பார், பார்க்குறீங்களா இல்லையா, பெரிய தாடி, தாடியை குறை சொல்லலை, எனக்கும் தாடி இருக்கிறது. சேஷ அவர்கள் சொன்னார்கள் ஒரு கேள்விக்கு, ஒரு தாயிடத்தில் இருக்கக்கூடிய வெளி அடையாளங்கள், தாடி இருக்கணும், தாடி எப்படி ஆடி இருக்கணும் சொன்னாங்க, குறைந்தது ஒரு புடி, அதை விட அதிகமாக இருக்கணும், நடைமுறை கொண்டு வந்துடுங்க, பண்ணிட்டீங்களா, ஒன்றும் இல்லை கூட்டிக்குங்க, ஒன்றும் இல்லை, ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தது, பிறகு கொஞ்சம் வந்திருக்குது, அதிகப்படுத்திங்க. ஏன், அல்லாஹ்வுடைய நபியுடைய சுன்னா, ஒரு வழி, ஒரு தாய் நான் சொல்லக்கல, என்னுடைய தோட்டம் அந்த தாவாவுக்கு பொருத்த மாறிக்கணும், நான் ஃபுல் சேவ், அவர் தாவா செய்யக்கூடாதா இல்லைன்னு சொல்ல வரல, நீ ஒரு தாய் என்பதற்கு அந்த அவனுடைய தோட்டம் பயனளிக்கக்கூடியதாக இருக்கு. ரசூல்லா தாடி வச்சாங்களா இல்லையா, ரசூல்லா நீளமான தாடியா இல்லையா, தர்க்கம் எல்லாம் புரிய வேண்டாம், தாடிண்டா என்ன, புடிண்டா என்ன வேண்டாம், ரசூல்லாவுடைய தாடி எப்படின்றது சும்மா நீங்க சொல்லுங்க பாப்போம், ரசூல்லாவோட தாடி இந்த தைல டீ தாடி பயந்ததா, ஒட்டின தாடி, இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு சேவெடுக்கலாம் எப்படி இருக்கும், அப்படியா இருந்தது, அதை நம்ம தர்க்கிக்கிறோம், ஃபுல்லா சேவ் பண்றோம் அதை தர்க்கிக்கிறோம், ரசூல்லாவுடைய தாடி எப்படி இருந்தது எப்படி சொல்லுங்க, ரசூல்லாவுடைய தாடி எப்படி இருந்தது, அடர்த்தியா இருந்தது, நீளமாக இருந்தது, நீளமா வேங்கன்னு சொன்னாங்க, அடர்த்தியாகுன்னு சொன்னாங்க, பிறகு உத்தரவுக்கு விட்டுடுங்கன்னு சொன்னாங்க, பிறகு என்னத்தை எல்லாம் விவாதிக்க வேண்டாம். ஆகவே நான் ஒரு தாயி, என்னிடத்தில் இந்த பண்பாடு வர வேண்டும், என்னுடைய தோற்றம், நான்
வெள்ளையும் குடிக்கூடாது, வீட்லையும் குடிக்கூடாது. சிகரெட் நம்மகிட்ட இது ஹராம், இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் சிகரெட்டுங்கிறது ஹராம். இது அல்லாமல் தவறான நடத்தை உள்ள மக்கள் அவங்களோட சேர்றது, தவறான செயல்கள் நடக்கக்கூடிய இடத்துல போய் அமர்வது, தவறான செயல்களை அவர்களுடன் சேர்ந்து நாங்களும் பார்க்கறது, நாங்களும் செய்வது, தவறான வியாபாரம் பண்ணுவது, இப்படியான ஒருவர் தாயியா இருப்பதற்கு லாய் கிடையாது. இதெல்லாம் தடுக்க வேண்டியது. நீ தடுத்தது, தடுக்க சொல்லக்கூடிய இஸ்லாம். நான் வந்து தடுத்து விட்டு அதை நான் செய்தேன்னு சொன்னால் என்னுடைய தாவா மக்கிட்ட போய் சேருமா? நாளை மறுமையில் நான் இந்த தாவாவினால் எனக்கு நன்மை கிடைக்குமா? இல்லை. ஆகவே என் வாழ்க்கையில் என்ன செய்யணும், இந்த தாவாவை நான் செய்வதற்கு என் வாழ்க்கையில் நான் ஒரு முன்மாதிரியாக அமைய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு தாயுடைய பண்பாடுகளில் ஒரு பண்பாடாக சொல்லி காட்டுறான், வமன் அஹ்ஸனு கவுலன் மிம்மன் தஆ இலல்லாஹ் வஅமில ஸாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். யார் அழகிய வார்த்தை சொல்லக்கூடியவர், மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து தானும் நல்லமல் புரிந்து நான் ஒரு முஸ்லீம்களில் நானும் ஒருவர் என்று சொல்லக்கூடியவரை விட அழகிய வாசகம் சொல்லுவர் யார் இருக்கிறார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்ப என் வாழ்க்கையில் என்ன செய்யணும், தாவத்துடன அமல் ஸாலிஹன், தஆ இலல்லாஹ் வஅமில ஸாலிஹன், தாவா அழைப்பு அமல் ஸாலிஹ் என் வாழ்க்கையில் வரணும். நான் ஒவ்வொரு நாளும் குர்ஆன் வரும், குர்ஆனை கருத்துணர்ந்து விளங்கக்கூடியவராக ஆக வேண்டும், குர்ஆனிலே ஒரு பெரும் பகுதியை நான் மரணம் செய்யக்கூடியவராக ஆக வேண்டும். நேற்று ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் இருந்த அதே அளவு அண்டைக்கு பிடிக்கிறது. ஒரு நாள் என்ன செய்யுங்க, குர்ஆனை சின்ன சின்ன சூராக்களை பாடமாக்குங்க. நாம் இன்று காலையில் நாம் ஒரு சின்ன ஒரு ஹலக்காக வைத்து நான்கு பேர்களாக இருந்து என்ன செய்தோம், தொழுகையிலே ஓத வேண்டிய திக்ரிகளையும் குர்ஆன் வசனங்களையும் நாம் ஒரு தடவை முதாக்கரா பண்ணோம். கிடைச்ச ரிசல்ட் என்ன, ஒரு சில சகோதரர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருப்பதை உணர்ந்தோம். அப்ப நாங்க இப்படி இருக்கக்கூடாது, இதை என் வாழ்க்கையில திருத்தி தான் ஆகணும். நான் இப்படியான நிலையில அந்த நான் தாவா செய்யக்கூடாது. என்ன நான் திருத்தணும், ஒரு ஆள்கிட்ட போய் உட்காருங்க, இங்க நிறைய கிளாஸ்கள் நடந்து கொண்டிருக்கிறது, வாராந்த கிளாஸ் சினாயாவில மட்டுமல்ல, நீங்கள் எங்க போறீங்களோ அங்கெல்லாம் நடக்குது, போங்க உட்காருங்க. நான் வளமையில மக்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒவ்வொரு கிளாஸையும் எப்படி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா, குர்ஆனை எடுத்தால் அலிபாவில் இருந்து, குர்ஆனை எடுத்தால் அலிபாவில் இருந்து, அகீதாவை எடுத்தால் அடிப்படை அகீதாவில் இருந்து, ஃபிக்ஹ் எடுத்தால் அடிப்படை ஃபிக்ஹ்ல இருந்து. ஒரு மனிதனத்துல குர்ஆன் தேவை, ஒரு மனிதனுக்கு அகீதா தேவை, ஒரு மனிதனுக்கு ஃபிக்ஹ் தேவை. ஃபிக்ஹ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நஜிஸுடைய பாடங்கள், தஹாரத்தில் ஃபிக்குடைய சட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா உது செய்கிற முறை, குளிக்கிற முறை, உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள், குளிப்பை கடமையாக்கக்கூடிய காரியங்கள், தயமும் என்கிற அடிப்படை. ஒரு முஸ்லீம் ஆணோ பெண்ணோ வயது வந்தால் தெரியாமல் இருக்கக்கூடாது. இதுதான் முதல்ல படிச்சு கொடுக்குறது. அவரை முதல்ல போய் பெரிய அரங்கங்கள் மத்தியில் உள்ள பிரச்சனைகளை பற்றி சொல்லி அவரை மண்டையை குழப்பி அவரை ஃபிக்கும் இல்லை அகிதாவும் இல்ல விவாதித்துக்கொண்டே வாழ்க்கை ஓட்டுவார். அவரை கூப்பிட்டீங்க, நான் உங்களுக்கு சூற பண்ணி சொல்லுவேன், யார் இந்த அடிப்படையில் இல்லாம அறிவுகளை படித்தாங்களோ நீங்க அவங்களை கூப்பிடுங்க, அவங்களை உட்கார வைங்க, அவரை தொழுகையில வச்ச அதாவது அல்லாஹ்வு பாய்மையில இருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் சரியா ஓதிக்கான்னு கேளுங்க. நீங்க யார் அடிப்படை அறிவு படிக்காம போறாங்களோ அவங்க முதல்ல என்ன செய்யணும், இந்த அடிப்படை அறிவு மாஷா அல்லாஹ்னு சொல்லி பல இடங்கள்ல நடக்குது, இங்கே சினாயாவில் நடக்குது, இப்போது ஷரஃபியாவில் நடந்த அந்த வகுப்பு, பழைய ஏர்போர்ட்டில் உள்ள இருக்கக்கூடிய ஜாமி பின் யமானி என்று சொல்லக்கூடிய பள்ளியில் இருக்கக்கூடிய மக்தப் தாவாவில் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சனிக்கிழமையும் இஷாவுக்கு பிறகு அங்கே ஃபிக்ஹ் நடக்கிறது, அடிப்படை குர்ஆன் ஓதி கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்குது, இப்படி சீபோர்ட்டில் நடக்குது, மற்ற இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே நீங்கள் உங்களை கலந்து குறிப்பாக அந்த தாவாவில் ஈடுபடக்கூடிய மக்கள் அடிப்படை அறிவை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு தாயிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான அறிவு. அந்த ஹதீஸ் ஜிப்ரீல் ஜிப்ரீல் அலைஹி இஸ்லாம் அவர்கள் நபி அவர்களிடத்திலே 600 ரக்கைகளை கொண்ட அந்த ஒரு பெரிய மலக்கு வானத்து அதாவது மேலிருந்து கீழே இறங்கி வந்து எப்படி அடக்கமாக ஒழுக்கமாக ஒரு ஆசிரியருக்கு முன்னால் கால் மடித்து அந்த ஆசிரியரிடத்திலே வந்து மிக ஒழுங்கில் மிக ஒழுங்குடன் மிக பணிவுடன், இது ஒரு ஒரு மாணவனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை பண்புகளை இந்த ஹதீஸ் கற்றுக் கொடுக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரு, யாரு வை கொண்டு வர மலக்கு, 600 ரக்கைகளை கொண்ட மலக்கு, அல்லாஹ்வுடைய உத்தரவில்லாம இந்த பூமிக்கு வரமாட்டாங்க, அவங்க வராங்க. எப்படி வராங்க, நம்மை போன ஒரு மனித ரூபத்தில் வராங்க. 600 ரக்கை கொண்ட மலக்கு, நான் ஒரு நாட்டுடைய அரசனுடைய மகனாக இருக்கலாம், ஒரு அரசராக இருக்கலாம்,
ஒரு பெரிய பணக்காரருடைய மகனாக இருக்கலாம், ஒரு பணக்காரராக இருக்கலாம், ஒரு பெரிய கல்வி மானுடைய கல்விமானுடைய மகனாக இருக்கலாம். அது உனக்கு இந்த கிளாஸ் ரூமுக்கு வெளியே. இந்த கிளாஸ் ரூமுக்குள்ள நீ யார் தெரியுமா? நீ ஒரு மாணவன். இவர் யார் தெரியுமா? ஆசிரியர். நீ பெரிய விலை மதிப்புள்ள கார்ல வரலாம், ஆசிரியர் புஷ்பரிசிகளில் வருவார், அல்ல நடந்து வருவார், அதெல்லாம் ரூமுக்கு வெளியே, கிளாஸ் ரூமுக்கு வெளியே. இப்ப அவர் ஆசிரியர், நீ மாணவன் என்ற ஒழுக்கத்துடன், ஆசிரியருக்கு முன்னால ஒழுக்கத்துடன் இருக்கணும். அதை கற்றுக் கொடுக்குறாங்க. பிறகு அவங்க என்ன கேட்கிறாங்கன்னு பாருங்க. ஆசிரியர்கிட்ட மாணவர் கேட்கிறார், இப்படித்தான் நாமும் படிக்கணும் இஸ்லாம் சொல்லுது. அறுக்கான் இஸ்லாத்தை கேட்டார் அந்த வந்த மனுஷர், அந்த ஜிபுல் அலி இஸ்லாம். புற அறுக்கான் ஈமான கேட்டார்கள், புற அறுக்கான் எஹ்சான கேட்டாங்க. மராத்தி புத்தீன், தீனுடைய படித்தரம் இஸ்லாம், ஈமான், எஹ்சான். இஸ்லாம் என்றால் அந்த ஐந்து அறுக்கான்கள், ஆமந்து பில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், வ இகாமுஸ் ஸலாஹ், வ ஈதாஇஸ் ஸகா, வ ஸௌமு ரமலான், வ ஹஜ்ஜுல் பைத். வெளிப்படையாக என்னுடைய உறுப்பு கிளாஸியுடைய வணக்கங்கள். பிறகு அர்க்கான் ஈமான், ஆமந்து பில்லாஹ் வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரி. அர்க்கான் ஈமான் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. பிறகு இஹ்சான், அதை விட படித்தர உயர்ந்தது. நேரில் அல்லாஹ்வை நம்ம பார்க்குற மாதிரி உலகத்தில் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஈமான், அப்படிப்பட்ட உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கிடைக்கணும். எதை செய்தாலும் செய்ய, கடமையான காரியத்தை தடுக்கக்கூடிய எந்த காரியத்தை கண்டாலும் அல்லாஹ்வை நான் பார்க்குறேன். இதை விட்டுப்படி எப்படி நான் இந்த இபாதத்தை செய்யாமல் இருக்கிறது? தொழுகைக்கு காம சொல்ல பாம் சொல்லப்பட்டு விட்டது, பள்ளிக்கு போகணும், என்ன நான் அல்லாஹ் பார்க்குறேன். ஹராம் ஒன்றை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது, நான் எப்படி சைத்தான் தூண்டுகிறான், நிறைய காரணம் காட்டுகிறான், நான் எப்படிதான் இதை செய்வேன், நான் அல்லாஹ் பார்க்குறேனே, அல்லாஹ் உலகத்தில் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட உணர்வுடன் இருப்பது இது உயர்ந்த மனிதர்களுடைய அந்தஸ்து. சரி, அதுக்கு முடியலண்டா, அந்த அளவுக்கு உங்களுடைய ஈமான் பக்குவம் அடையவில்லை என்றால் நீங்க எப்படி எண்ண வேண்டுமா? நான் பார்க்கல, நான் பார்க்கலங்கிறதுனால அவன் என்னை பார்க்க மாட்டான்டா, அவன் பார்க்கிறான், நான் எப்படி தொழுகை விடுறது? வாங்க சொல்லியாச்சு, வியாபாரத்தை சைத்தான் காட்டுகிறான், இச்சையான சம்பவங்களை காட்டுகிறான், விளையாட்டை காட்டுகிறான், கொஞ்சம் பிந்துங்கிறான், கொஞ்சம் லேட் பண்ணுங்கிறான், ஜமாத்தை விடுங்கிறான், நான் அல்லாஹ்வை பார்க்காட்டி அவன் என்ன பார்த்து கட்டிக்கிறான், அழைப்பு வந்து விட்டது, நான் போக போகணும் என்று போய் விடுவான். ஒரு தவறு செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது, நண்பன் சொல்லுகிறான், மனைவி சொல்லுகிறாள், மனம் சொல்லுகிறது, லாபத்தை காட்டுகிறார்கள், கண்ணுக்கு குளிர்ச்சி என்று காட்டப்படுகிறது, காதுக்கு இன்பம் என்று காட்டப்படுகிறது, விரக்தியில் இருக்கிறார், இன்றைக்கு இதை செய்து மனசு திருப்திப்படுத்த சொல்லப்படுகிறது. நான் சொல்ல வேண்டும், நான் அல்லாஹ்வை பார்க்கிறேன், அந்த உணர்வு இல்லைனா அவன் என்ன பார்க்கிறான்? இப்படி இருக்கணும். மூணாவது கேள்வி, நாலாவது கேள்வி, மறுமைக்கு நீ உன்னை தயார் பண்ணிக்க, மறுமைக்கு நீ உன்னை தயார் பண்ணிக்க. அந்த மறுமை எப்ப வரும் தெரியாது, அவனுடைய அடையாளத்தை சொல்லுங்க, போயிடுறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை கூப்பிடுங்கிறாங்க, ஒரு ரிவாயத்தில் வருது, அவரை காணலங்கிறாங்க, அவங்க போய்விட்டாங்க, யாருன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் தான் தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்களுடைய சபையிலே சஹாபாக்கள் தாறுமாறாக பேச மாட்டாங்க. நபி அவர்களுக்கு தெரியாமலாம் நம்மகிட்ட கேட்பாங்க, அதப் எங்களுக்கு தெரியாது, அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கு தான் தெரியும், அப்படி தான் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் மனிதர் அல்ல. நீங்கள் இப்போ சந்தேகப்பட்டீங்க, ரொம்ப ஆச்சரியப்பட்டீங்க அவருடைய தோட்டத்தை பார்த்து, அவருடைய கேள்விகளை பார்த்து. அவர் யார் தெரியுமா? அவர் மனிதர் இல்லைப்பா, அவங்க அவன் மனிதர் கிடையாது, அவர் ஜிப்ரீல். அவங்க வந்தாங்க ஒரு ஒழுக்கமாக, அடக்கமாக. எதுக்கு வந்தாங்க தெரியுமா? உங்களின் மார்க்கத்தை நீங்கள் எங்கிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி ஒழுக்கமாக கற்றுக்கொள்ள வேண்டும், அத்தாக்கும் அல்லிமுக்கும் தீனக்கும், உங்களோட மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்தார்கள். அப்போ என் அருமை சகோதரர்களே, நாங்கள் அடிப்படை அறிவை எல்லாரும் கற்றுக்கொள்ளணும். அர்கான் இஸ்லாம், அர்கான் ஈமான், அர்கான் இஹ்சான், இந்த கியாமத்து நாளுடைய அடையாளங்கள், அதுக்காக நாம தயார் பண்றதுங்கிற அறிவை நாம் வளர்த்துக்கணும். இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான்கள், அவனுடைய சொற்பொழிவுகள்லாம் எப்படி அமையும் என்றா, அல்லாஹுவ அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியது, அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்தக்கூடியது, மறுமையை பற்றிய பயத்தை ஏற்படுத்தக்கூடியது, அல்லாஹ்வுடைய நாம் சுவர்க்கம் செல்வதற்கான அறிவுகளை தேடக்கூடியது, நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய அந்த அறிவுகளை, இது மாதிரியான செய்திகள் தான் அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உபதேசங்களில் உள்ளடங்கி இருக்கும் என்று இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். ஆக என் அருமை சகோதரர்களே, நாம் இப்படிப்பட்ட அந்த அறிவுகளை உள்ளடக்கியவர்களாக நாம் ஆகணும். இதில் முதல்ல நீங்க டைம் ஒதுக்குங்க. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு ஒரு கவலையான செய்தி என்னென்று சொன்னால், பொதுமக்களாக உள்ள மக்களை தவறான வழியிலே இட்டுச் சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு விவாதங்கள், சர்ச்சைகள், அறிஞர்கள் மத்தியில் கருத்து முரண்பட்ட விஷயங்களை
இவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு இதான் சரி இதுபட நீ முஷ்ரிக் நீ காஃபிர் நீ பள்ள தொழக்கூடாது நான் பள்ள வரமாட்டேன் இதான் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களை நான் உண்மையில் உங்களை சொல்வேன் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தை தவிர மற்றவங்களை நீங்க கூப்பிட்டு கேளுங்க நான் என்று சொன்ன அர்கான் இஸ்லாம் அர்கான் ஈமான் அர்கான் இஸ்னா இஹ்சான் கியாமத் நாள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவர்களுக்கு தெரியாதவர்களாக இருப்பார்கள். இது உண்மை. இது தவறான தாவா, தவறான வழிகாட்டல், தவறாக அவர்களுக்கு மார்க்கத்தை விளங்க வைக்கப்படுகிறது. ஆகவே அடிப்படை அறிவுகளை கற்கக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் ஆக வேண்டும். ஒருவரும் அடிப்படை அறிவு நம்மகிட்ட நிறைந்திருக்க வேண்டும். அந்த அதன் அடிப்படையில் அமல்கள் வர வேண்டும். அமல்கள் என்றால் இந்த அர்க்கான் இஸ்லாம் இருக்கணும், அர்க்கான் ஈமான் இருக்கணும், தொழுகை இருக்கணும். பாவங்கள் நம்மளோட வாழ்க்கையில மனிதங்கள் வகையில் எப்பயாவது ஒரு நாளைக்கு நடக்கலாம். தொடர்ந்து அதுவே அவருக்கு வேலையாக பொழுதுபோக்காக எப்போ பார்த்தாலும் டிவி, எப்போ பார்த்தாலும் லேப்டாப், எப்போ பார்த்தாலும் இந்த வாட்ஸ்அப், அதாவது இதெல்லாம் பாவிக்க கொண்டுல தவறான வழிகளை டைம் பாஸ்ங்கிற பேரில் இவர் தாய் எப்படி தாவியா இருக்க முடியும், நீ எப்படி தாயா இருப்பாய், இந்த ஆராத்தை பார்த்துக்கொண்டு பள்ளிக்கு வருவதில்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இது சம்பந்தப்பட்ட செய்திகளில் நாம் ஒவ்வொருவரும் கவனமாக இருக்க வேண்டும். கடைசியாக நம்முடைய இந்த நிகழ்ச்சியின் முடிவுக்கு வருகிறேன். நான் உங்களுக்கு சொன்னது போல இந்த குதுவத்துல் ஹசனாவில் நல்ல ஒழுக்கம் நம்ம எடுத்து இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, இன்ன மின் அஹ்சனிக்கும் இன்ன மின் கையாரிக்கும் அஹ்சனுக்கும் அஹ்லாக்கா, உங்களில் சிறந்தவர் உங்களில் நல்லொழுக்கம் உள்ளவர். நம்ம ஒரு சிறந்த மனிதராக இருந்தால்தான் நம்முடைய தாவாவை கொண்டு போக முடியும். அவனா அவரா அப்போ அந்த ஆளுனா பேசாதீங்க, அவன் வாய் திறந்தான்னு சொன்னான் அவ்வளோதான், இப்படி நம்முடைய மனசை புண்படுத்திடுவான். அவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு மனிதனை பற்றிய புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்கு. அது ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடாது, ஒரு தாய் இடத்துல இருக்கவே கூடாது. அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமுன மின் லிசானிஹி வைதிஹி, இன்னும் ஒரு வாயத்தில் அல் முஸ்லிமு மன் சலிம் அன் நாசு மின் லிசானிஹி வைதிஹி. ஒரு முஸ்லீம் என்றால் தாய் இல்லை, ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அவர் என்ன சொல்லுமாம், அவர் நாவால அல்லது கையால் இன்னொரு முஸ்லீமுக்கு அல்லது மனிதர்களுக்கு துன்பம் விளைவிக்கூடாது. அவர் பேசினால் ஒரு மனிதனுடைய உள்ளம் அல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிலாம் அழகாக பேசுவாங்கன்னு பாருங்க. உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஹதீஸ், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் போவாங்க. அப்போது ஒரு சஹாபி எழுந்து அந்த கூட்டத்தில் நானும் ஆக வேண்டும் என்று எனக்கு துவா செய்யுங்கள் யார் சொல்லலாம், நீங்களும் தான் அப்படின்னாங்க. நீங்களும் அந்த 70,000 பேர் ஒரு அல்லாஹ் என்னை மூலையும் ஆக்கி அருள்வானாக, சொர்க்கத்துக்கு தகுதி உள்ளவர்களாக நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. இப்போ இதை கேட்டு இன்னொரு சஹாபி, எனக்கும் இந்த துவா கிடைச்சிடட்டும், எவ்வளோ ஆர்வம் பாருங்க, எனக்கும் அந்த துவா கிடைச்சிடட்டும், அந்த 70,000 பேரில் நானும் அடங்கிக் கொள்ளப் போகிறேன் என்று யார சொல்லலா, எனக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த 70,000 பேரில் போகிற ஆள் என்னையும் ஆக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த மனிதருக்கு என்ன விட சொன்னாங்கன்னு பாருங்க. என்ன சொன்னாங்க, சபக கபிஹா உக்காஷா ஜஸாகல்லாஹு கைர். உக்காஷாவை தான் முதல்ல கேட்டது எல்லா ஒன்று, அவங்க வந்துட்டாங்களே. என்ன சொன்னாங்க, இப்போ ரெண்டு விட நீங்கள் இருக்கீங்க அல்லது இல்லை. இப்போ இவர் இல்லாதவரை இருக்கணும் மன திருப்திக்காக சொல்லுவோம்னா பொய்யாயிரும், இல்லை நீங்கள் அதில் இல்லைன்னு சொன்னால் மனமடைந்துருவார். இப்போ ரெண்டும் இல்லாமல் அவருக்கு விட சொல்கிறதுக்கு எப்படியான வார்த்தையை சல்லா சொல்ல பயப்பட, இது நாம் படிப்பினை பெற வேண்டிய சம்பவங்கள். என்ன சொன்னாங்க சல்லா சொல்லாம், அவர் வந்துட்டாரே, அவர் என்ன அர்த்தம், நீங்கள் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் அந்த வேடை எப்படி சொன்னாங்க சல்லா சொல்லாம், ஏ உனக்கு இல்லைடா போ அப்படிங்கிறத விட, இப்போ தாரத்துக்கு இல்லைங்க இன்னொன்று பார்த்துக்கலாமா, ரெண்டுக்கும் வித்தியாசம் ஐயா இல்லையா, ரெண்டும் இல்லை தான். அந்த வார்த்தை எவ்வளோ கருடுமடானது, இது எவ்வளோ அழகான வார்த்தை. அப்படி சொன்னால் அவனுடைய மனசு எப்படி புண்படும், இப்படி சொன்னால் அவருடைய மனசு எவ்வளோ திருப்தியோடு போவார். ஆக நாம் என்ன செய்யணும்னா, நம்ம ஒரு காலமும் இன்ஷா அல்லா அல்லாவுக்காக நாம் விட்டு கொடுப்போம், பணிந்து செல்வோம், அல்லாஹ் உயர்த்துவான். நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்பப்ப வார அவ்வளவுக்கும் விட, அவன் ஒன்று அடிச்சு நான் ரெண்டு அடிக்கணும் அப்படிங்கிற இதில் தாயி போகவே கூடாது, விளையீங்களா. ஆக நாம நல்லொழுக்கம், அம்மா தான் சொன்ன ஆரம்பத்தில், கரடு முரடான பாதை, பூக்கள் சொரியப்படாத பாதை, ஏச்சுக்களும் பேச்சுக்களும் அவ்வளவுக்கும் அல்லாவிடத்தில் நன்மை இருக்கிறது. ஆகவே அழகிய வார்த்தையில புன்முறுவலோட சல்லா சொல்லாங்க, நீங்க வந்து ஒரு நல்ல காரியத்தில் எதையும் அற்பமாக கருதி விட்டு விட வேண்டாம், உங்களுடைய ஒரு சகோதரரை புன்முறுவலோடு சிரிப்பதை கூட
சிரிக்கக்கூடிய அந்த விஷயத்தில் கூட நீ என்ன செஞ்சிடாத, மிஸ் பண்ணி விடாதங்கிறாங்க சல்லா சொல்லம். இது பொது மக்களுக்கு தாய் அழகாக இதை செய்ய வேண்டும். ஆக மற்றவர்களுடன் பார்க்கும்போது, பேசும்போது, எல்லா உறவாடும் போது ஹுஸ்னுல் குலுக். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உச்சக்கட்டத்தில் இருந்தார்கள் இந்த ஹுஸ்னுல் குலுக். நான் அதை முழுமைப்படுத்தி தான் வந்தேன். நான் நபியா வந்தது அதுக்கு தான் சொன்னாங்க சல்லா சொல்லம் அவர்கள். பகலெல்லாம் நோன்பு நோற்று, இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடியவர், பெறக்கூடிய நன்மையை விட நல்லொழுக்கம் உள்ளவர் நாளை மறுமையில் எல்லாவிடத்தில் படுத்துக் கொள்கிறார். நபியா அவர்களுடன் அருகாமையில் இருக்கும் பதவியை பெற்றுக் கொள்கிறார். ஒரு தாயிடத்தில் இருக்க வேண்டும் நல்ல பண்பு. சிலவங்க பேசினாங்கன்னு சொன்னா அவர்கிட்ட ரெண்டு நிமிஷம் பேசினா ஒரு ரெண்டு நாளைக்கு அவட பேச முடியாது. ரெண்டு நாளைக்கு இவர் அவ்வளவு கவலை இருப்பார். ஏ அவர் போட்ட ஒவ்வொரு அந்த எனது வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள், கடின வார்த்தைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். சிரித்து பேசுங்கள், அழகாக பேசுங்கள். இது ஒரு 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 தாயிடத்தில் இருக்க வேண்டியது. கடைசியாக நாம் முயற்சி செய்வோம், அல்லாஹ் வெற்றி கொடுப்பான். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. யார் எங்களோட பாதையில் முயற்சி செய்கிறாங்களோ அவர்களுக்கு எங்களோட பாதையை காட்டுவோம். ஆக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் இந்த அழகான ஒரு 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 பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தரணும் இன்ஷா அல்லாஹ். நேற்றிருந்து இன்று வரை பல தலையங்கங்களிலே ஒரு தாயி அவர் எப்படியெல்லாம் வாழணும், எப்படிப்பட்ட பண்புள்ளவராக இருக்க வேண்டுமெங்கிற சில அறிவுரைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த ஒரு அரபு நாட்டுக்கு தொழில் புரிவதற்காக வந்த நமக்கு இப்படியான ஒரு பாசறை கிடைத்திருக்கிறது, ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நம்ம ஒருவரும் பயன்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு துவா செய்வோம். யாரெல்லாம் என்னை ஒரு உண்மை முஸ்லீமாக வாழவை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துவாவில் உண்டு. அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபத்தனா ஃபில் உமூரி குல்லிஹா வாஜிர்னா மின் ஹிஸ்ய துன்யா வஅதாபில் ஆஹிரா தவஃபனா முஸ்லிமீன் வாலிஹக்னா பிஸாலிஹீன். அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபத்தனா ஃபில் உமூரி குல்லிஹா எல்லா காரியங்களில் எங்களுடைய முடிவுகளை நல்ல முடிவுகளாக ஆக்கி அருள்வாயாக. வாஜிர்னா மின் ஹிஸ்ய துன்யா வஅதாபில் ஆஹிரா உலக இழிவு மறுமையின் இழிவுகளிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து அருள்வாயாக. தவஃபனா முஸ்லிமீன் எங்களை முஸ்லீம்களாக மரணிக்கச் செய்வாயாக. வாலிஹக்னா பிஸாலிஹீன் நல்லவர்களோடு சேர்த்தருள்வாயாக. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி வஃபாத்துடைய நேரத்திலே அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய மடியில் தன் தலையை வைத்து கொண்டு தன் கையை உயர்த்திய வண்ணமாக அல்லாஹும்ம இல ரஃபீக்கில் ஆலா, அல்லாஹும்ம இல ரஃபீக்கில் ஆலா, அல்லாஹும்ம இல ரஃபீக்கில் ஆலா ம அன்னபியீன வஷுஹதா வஸ்ஸாலிஹீன் நல்லவர்களோட ஷுஹதாக்களோட நபிமார்களோட என்னை சேர்த்து அருள்வாயாக என்ற அந்த அந்த பிரார்த்தனையுடன் நபி அவர்களின் கை சாய்ந்தது. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிக்கிறார்கள், அதை வைத்து தான் நான் முடிவெடுத்தேன் நபி அவர்களின் உயிர் பிரிந்ததாக. கடைசி நேர துவா நம்முடைய அதிக துவாக்களில் நபிகளுடைய துவாக்கள் ஒன்று, நல்லவர்களாக வாழ வைத்து நல்லவர்களாக மரணிக்க வைப்பாயாக. இதை தவிர ஒரு முஸ்லீம் பெறக்கூடிய வெற்றி வேறு எதுவும் கிடையாது. ஒமன் ஸுஹ்ஸிஹ அனின்னாரி வஊதுஹுல் ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ், ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். ஓ யார் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்தினுள் நுழைவிக்கப்படுகிறாரோ அவன் உண்மை வெற்றி அடைந்து விட்டான். ஒமல் ஹயாத்து துன்யா இவ்வுலக வாழ்க்கை இல்லை இல்லா மதாஉல் குரூர் ஏமாற்று வாழ்க்கை தவிர. உண்மையான வாழ்க்கை என்பது லஹியத்தாருல் ஹைவான் மறு வாழ்க்கை தான் என்ன அல்லாஹ் சொல்றான். அதுக்கான ஒரு அழகான ஒரு வாய்ப்பு தான் நான் ஒரு தாய் இல்ம் அமல் இர்ஷாத் அறிவு அமல் மற்றவர்களுக்கு இர்ஷாத் வழிகாட்டுவது மூணு நம்மளுடைய தைக்கணும். இல்ம் இருக்கணும், அமல் இருக்கணும், இர்ஷாத் இருக்கணும். மௌத் வரைக்கும் செய்யணும், இடையில செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது. ஒரு மூமினத்தைக்கூடிய அடையாளம் அல்ல அகல் அஃதல் அமாலி அது அம்மா. அல்லாவிடத்தில் அமல்கள் சிறந்தது, அது குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து செய்கிறாங்க. ஆக இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான இந்த பாசறையில் நாம் இந்த ஒரு சிறிய ஒரு பயிற்சி எடுத்தோம். இனிமேல் நம்முடைய செயல் வடிவத்துக்கு செல்வோம். இதோட முடியல, இன்னும் பல அறிஞர்கள் வருவார்கள். அவ்வளவு பேரை வச்சு என்ன செய்வோம், நம்ம மௌத்தாம் வரைக்கும் சவுதி அரேபியாவில் மட்டுமில்லை எங்கே போனாலும் இந்த இந்த படிப்புகளை பெற்று இந்த பயிற்சிகளை பெற்று வாழ்க்கை முழுக்க சாவை என்ன செய்வோம், இந்த தீனுக்கு ஹாதிமாகறதுக்கு. நம்ம ஒவ்வொரு துவாக்கப்பும் யாரெல்லாம் என்ன இந்த தீனுக்கு ஹாதிமாக்கிரு. அல்லாஹ்வுத்தால என்ன சொல்லி சொல்லலாம், மூமிங்களுடைய பண்புகள் உண்டு. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜ்அல்னா லில் முத்தகீனா இமாமா. யா அல்லாஹ் எங்களுக்கு ஹப்லனா மின் அஸ்வாஜினா எங்கட மனைவிமார்கள்ல வதுர்ரியாத்தில எங்கட பிச்சலங்கள்ல குர்ரத அயுன் கண் குளிச்சேதா வஜ்அல்னா வஜ்அல்னா என்ன வஜ்அல்னா லில் முத்தகீனா இமாமா. இபாதுர் ரஹ்மானுடைய அடையாளங்கள் எங்களை
முத்தகீன்களுக்கு வழிகாட்டிகளாக ஆகுவாயாக. அல்லாஹ் என்னை உங்களையும் ஆக்கிடுவானாக, நம்முடைய பிச்சளங்கை ஆக்கிடுவானாக, மனைவி மக்களை அல்லாஹ் தாலா ஆக்கிடுவானாக. அல்லாஹ் தாலா அப்படிப்பட்ட நல்ல பண்புகளோடு ஷைத்தானுடைய அந்த 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 எங்களை ஏமாற்றக்கூடிய நிலையிலிருந்து எங்களை பாதுகாத்து இதிலே உறுதியாக வாழ அல்லாஹு ரபுல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபி செய்வானாக. ஆஹிரு தஅவானா. அல்ஹம்துலில்லாஹி ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.